நமஸ்காரம் ஸ்ரீமன் நாராயணீயம் இருபத்தி நான்காவது தசக்கம் ஒன்பது பத்து ஸ்லோகங்கள் ஒன்பதாவது ஸ்லோகம் எல்லா பகவத் பஜனம் செய்வதைக் கண்ட கிரண்ய கசிப்பு பிரகலாதனை கடிந்து கேட்பதும் அதற்கு பிரகலாதன் பதில் சொல்வதும் ஒன்பதாவது ஸ்லோகத்தில் கூறப்படுகிறது பிதாஷ்ருண்வன் பால பிரகரமகிலம் தத்துதி ருஷாந்த பிராகைனம் குலகத கஸ்தே பலம் இது பலம் மே ஸ்தவச்ச சாப்பிச பலம் சக்கலம் சகலமிதி தீரோயமகதி. மீனிங் பிதா தகபனான ஹிரண்யக்கசிப்பு அகிலம் பாலப் எல்லா குழந்தைகளின் கூட்டத்தையும் துதிபரம் தங்களையே துதிப்பதில் ஈடுபட்டதாக ஷ்ருண்வன் கேட்கிறவனாய் ருஷாந்த ருஷாந்த கோபத்தினால் புத்தியை இழந்தவனாயும் ஆகி ஹே குலக குலத்தை கெடுக்க வந்தவனே தே உனக்கு கப்பலம், எவன் உதவி இது என்று ஏனம் இந்த பிரகலாதனைப் பார்த்து பிராக உரத்து கேட்டான் தீர அயம் தைரியமுள்ள இந்த பிரஹ்லாதனும் மே எனக்கு பலம் உதவி வைகுண்ட வைக்குண்டத்திற்கு அதிபனான நாராயணனே தவச்ச தங்களுக்கும் பலம் சகாயம் அதாவது உதவி சகலம் திரைலோக்கியமபி எல்லா மூன்று உலகமும் சேவ அவனே இட்டி என்று அகதீ தெளிவாக சொன்னராமே பத்தாவது ஸ்லோகம் ஹிரண்ய கசிப்பு பிரகலாதனை அதட்டிக் கொண்டு தூணை கையால் கொத்தினான் रे क्वासौ क्वासौ सकलजगदात्मा हरिते प्रपीन्ते स्म स्तम्बम् चलितकरबालोदिति सुतः न हि वदितुमीशोऽस्मि सकसा कृपात्मन् பவன புரவாசின் முருடயமாம் கிருபாத்மன் வேஷ்வாத்மன் பவன புரவாசின் மாம் மேனிங் ஹரே அடே பிரஹ்லாதா சகல ஜகதாத்மா சகல உலகமாய் இருக்கின்ற அசோஹரி இந்த நாராயணன் குவ எங்கே அசோ குவ இவன் எங்கே என்று சலித்த கரவாலா வீசிய கத்தியுடன் கூடிய திதி சுத்தக திதியின் புத்திரனான கிரண்ய கசிப்பு ஸ்தம்பம் தூணை பிரபிந்தேஷ்ம அடித்தான் விஷ்ணு எங்கும் பரவியிருக்கும் ஹே நாராயணா அத அதற்கு பின்பு நடந்ததை சகசா உடனே வதித்தும் சொல்வதற்கு ஈச சக்தி உள்ளவனாக நகி அஸ்மி இல்லை கிருபாத்மன் உலகமாக தோன்றுகின்றவரே பவனப்புரவாசின் ஹே குருவாயூரப்பா முருடய என்னை சுகப்படுத்த வேண்டும் ஓம் ஷேகரையே நமக श्रीगुरुवायुरपासरणम् इव नवद् दशकं मु